உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் சிவாராகி ஈசா நேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய முக்கியமான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி பெல் பட்டனை அழுத்தி கொள்ளுங்கள். அன்பு உலகெங்கும் வாழக்கூடிய நண்பு பக்த குடிகளை எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு வாராகி ஆசிரமம், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ கோவில் கட்டுவதற்காக இடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் தானமாக உங்களிடம் இருக்குமேயானால், சமயம் எனக்கு இந்த இடம் இருக்குது, நீங்கள் அதனால் கோவில் கட்டிக்கோங்க அப்படின்னு அந்த சிந்தனை உருவாகுமேயானால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் ராசி பலனை பார்ப்போமாக. அன்பாக இருந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான அதிசயம் நிறைந்த மாதமாக அமைகிறது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு நாலாவது வீட்டிலே அமர்கிறார். துலாத்துக்கு நாலாவது வீடாக இருக்கக்கூடிய ஃபோர்த் ஹவுஸாக இருக்கக்கூடிய மகரத்தில் துலாம் ராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். இந்த மந்த் ஃபுல்லாகவே செவ்வாய் பகவான் உச்சத்தில் இருக்கிறார். இதில் கூடுதலான ஒரு சிறப்பு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, துலாம் ராசி என்பர்களே, அந்த வீடு கொடுக்க செவ்வாய் பகவான் உங்கள் இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் உச்சம் பெறுவதற்கு வீடு கொடுக்கக்கூடிய சனி பகவான் அங்கே அமர்கிறார். பொதுவாக ஒரு ராசி அதிபதி உச்சம் பெறுகின்ற பொழுது அந்த உச்சம் நாதனோடு இணைந்து அமர்வது என்பது ஒரு கூடுதல் சிறப்பு, மோர் ஸ்பெஷல். அந்த மாதிரி ஒரு பிளானட்டுடைய பொசிஷனோடு இந்த மாதம் முழுவதும் நடைபெறுகிறது துலாம் ராசி அன்பர்களே. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க துலாம் ராசி எனபர்களே பலவிதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மாதம், பலவிதமான முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மாதம், நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகிறது துலாம் ராசி அன்பர்களே. நீண்ட நாட்களாக உங்களுக்கு எதெல்லாம் வந்து நீங்கள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் துலாம் ராசி அன்பர்களே, வேலைவாய்ப்பு ஆகட்டும், குறிப்பாக வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. இத்தனை நாளாக உங்களுக்கு கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை, பல தடைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், அந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. அப்போ உங்களுடைய ராசிநாதன் ஒன்றாம் அதிபதி, எட்டாம் அதிபதி, அதே போல் இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் மற்றும் ஐந்து நாலுக்கும் ஐந்துக்கும் உடையவன், இந்த பாவ அதிபதிகள் நாலாவது வீட்டிலே ஒன்று கலந்து சனி, சுக்கிரன், செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் முக்கூட்டு கிரகங்களாக அமைந்து நற்பலன்களை, சுப பலன்களை துலாம் ராசிக்காக கொடுக்க காத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏன்னா துலாம் ராசியை பொறுத்தவரையில் என்னதான் அவங்களுக்கு வந்து குரு பகவான் திரிகோணத்தில் 159 திரிகோண தொடர்பு ஏற்பட்டாலும் அதையும் தாண்டி அவர்களுக்கான தடைகள் இன்னும் நீடித்து கொண்டே இருக்கின்றது. என்னிடத்தில் வரக்கூடிய நிறைய துலாம் ராசி அன்பர்கள் சொல்வது இதுதான், சார் என்னால் வந்து எதையும் சக்ஸஸ் பண்ண முடியல, எல்லாம் ஒரு அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, பாதியிலே நிற்கிற மாதிரி இருக்குது, எதையும் என்னால் செய்ய முடியல, கம்ப்ளீட் பண்ண முடியல, இன்னும் தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் துலாம் ராசி அன்பர்கள் சொல்ல, என்னுடைய பொருளை சார், என்னுடைய வீடு சார், அங்கே என்னால் வசிக்க முடியல, நான் வெளியில் போயிட்டு வசிக்க வேண்டிய, நான் வாடகை இருக்கேன், என் வீடை வந்து நான் வாடகை கூட்டுட்டேன் சார், என்னுடைய சொந்த இடம் சார், ஆனால் நான் வந்து விற்க முடியல, அந்த இடத்துக்கு என்னால் போக முடியல, ஒரு ஒம்பு வழக்கு இருக்குது சார், என்னுடைய மனைவி சார் கோச்சின்னு போயிட்டாங்க, என் பசங்க சார் நான் பார்க்க முடியல. அப்போ தன்னுடைய சொந்த பொருளை கூட அவர்களால் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கண்ட்ரோலில் ஒரு அந்த துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள்.
அப்போ துலாம் ராசி அன்பர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த பொசிஷன் மாறுமா அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறார்கள். நிச்சயமாக கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே, இந்த கஷ்டம் இந்த மாதம் இருக்காது. கண்டிப்பாக துலாம் ராசி அன்பர்களே, இரண்டாம் அதிபதியாக தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய அதோடு ஏழாம் அதிபதியாகவும் வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். ஸோ ஒரு நல்ல பொசிஷனில், ஒரு ஹையர் பொசிஷனில் அந்த செவ்வாய் பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார். ஸோ நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களே. துலாம் ராசிக்கு பத்தாம் அதிபதி யார்? சந்திரன். அப்போ பத்தாவது வீடு என்று சொல்லக்கூடிய அந்த கடகத்தை உங்களுடைய ராசிநாதன், அதே போல் தனகாரகன் செவ்வாய் பகவான், அதுவும் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான், கூடுதலாக நான்காம் அதிபதி சனி பகவான், இந்த மூவரும் சேர்ந்து உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே தொழில் துறைகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. சரி, பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? துலாம் ராசி என்பவர்களே, நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரி, ஒரு டெக்ஸ்டைலோ ஒரு ஆஃபீஸோ ஒரு கம்பெனி, ஒரு ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், பெரிய ஃபேக்ட்ரி, பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், பேக்கிங் மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது, கோல்ட் பிஸ்னஸ், ஹோல்சேல், ஷோரூம்ஸ், எனி பிஸ்னஸ், எந்த தொழில், ஒரு டாக்டராக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், எனி ஒன், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், பிஸ்னஸை பொறுத்த வரையில் ஒரு டாப் லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. உங்களுடைய செய் தொழில் அது நிச்சயமாக உங்கள் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரகிளிங் அது கிளியர் ஆகும். அதே போல் உங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும், டெய்லி பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு உங்களுடைய டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் பெஸ்ட்டான டிரான்சாக்ஷன் இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், இஎம்ஐ ப்ராப்ளம், பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், இவெல்லாம் ரெடிஃபை ஆகிறதுக்கு, கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, கம்ப்ளைண்ட்ஸு, ஆர்கியூமெண்ட்ஸு, இது சொசைட்டி சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸு, ஃபேமிலி சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸு, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸு, பையர்ஸ் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸு, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸு. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் மனக்கவலைகள், மன கஷ்டங்கள், மனக்குறைகள் இருக்கின்றதோ அவையெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் ஜாப் ஓப்பனிங் கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் சிறப்பானதாக இருக்கும், நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. குறிப்பாக வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கு, வெளிநாடு போகிறதுக்காக காத்திருக்கக்கூடிய, ரொம்ப நாளாக எனக்கு ஃப்ளைட் இல்லை, டோஸ் போட, ஊசி இன்ஜெக்ஷன் போட்டுக்கலை, அந்த மாதிரி காரணங்களை சொல்லி காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, அப்ராட்கான சான்சஸ் உங்களுக்கு உண்டு. சார், நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னாக்கா நிச்சயமாக அங்கே உங்களுக்கு திரும்பவும் ரீஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நான் இங்கே விசா ரினியூவல் பண்ணலாமா, இங்கே எனக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டா அப்படின்னா, அந்த மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஓப்பனிங் சிறப்பான முறையில் உள்ளது துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியல், அரசியலை பொறுத்தவரையில் இன்னும் கூட உங்களுடைய திறமைகள் வெளிப்பட வேண்டும், உங்களுடைய இன்னும் கூட உங்களுடைய செயல்பாடுகள், சூக்ஷமங்கள் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அந்த லெவல் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதுக்கு உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் தான் சரியானதாக அமையும். இன்னும் கூட உங்களுக்கு சரியான குரு கிடைக்கவில்லை, ஒரு அரசியலை பொறுத்தவரையில் நீங்கள் இன்னும் கூட சரியான ஒரு குருவை தேர்ந்தெடுக்கலை என்பது தான் உண்மை. ஒரு விசுவாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறீங்க என்பதும் உண்மை. ஆனால் அதை தாண்டி ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சி, இது இப்படி தான் சார் இருக்கும்னு தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு குருவை நீங்கள் அணுக வேண்டும். அவர் மூலமா அந்த ரெமெடி எடுத்து அதை செய்வீர்களேயானால் அரசியலை பொறுத்தவரையில் வெற்றி உண்டு. அதே போல் சினிமா துறைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு கை கொடுக்கக்கூடிய, சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. வருமானங்கள் அதிகரிக்கும், நல்ல தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும், முதலீடுகள் அதிகரிக்கும்,
நீண்ட உங்களுடைய வருமானங்கள், உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்டது, நீங்கள் போட்ட முதலீடுகள்லாம் முடங்கி போயிருக்க, அப்படியே ஸ்டக்காகி நிற்குது பிஸ்னஸ், அதெல்லாம் ஒரு ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. சினிமா துறை சிறப்பை தரும். அதே போல தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம். திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இவை இரண்டுமே சிறப்பாக உள்ளது. ஏன்னா இரண்டாம் செகண்ட் ஹவுஸ் ப்ளஸ் வந்து ஃபோர்த் ஹவுஸ் ப்ளஸ் செவன்த் ஹவுஸ். ஸோ இந்த மூன்று பாவங்களும் ஆக்டிவேட் ஆகிறதுனால நிச்சயமாக திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியம் கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அதே போல தான் கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்றதுக்கு பையனை அழைச்சிட்டு போயிட்டாங்க, பொண்ணை தனித்தனியாக இருக்காங்க சார், சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் எத்தனையோ கம்ப்ளைண்ட்ஸ் நம்மகிட்ட வருது, அதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளியில் பழகக்கூடியவர்கள், பிள்ளைகள், ஒரே பொண்ணு சாமியை சொல்கிற பேச்சை கேட்கல, வீட்டு விட்டு வெளியே போயிடுது, ஒரே பையன் சாமி வெளியில் போயிட்டான், பெற்றோர்கள், ரிலேஷன்ஷிப், குடும்பம், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி என்பர்களே. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் சிறப்பான மாதமாகவும் நன்மை தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது. அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல பாராகி ஆலயம் சீக்கிரம் கட்ட வேண்டும், அதுக்கு உங்களால் முடிந்த முயற்சிகளை செய்யுங்கள் என்று தெரிவித்து கொண்டு, உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், எல்லா விதமான மங்கள விசேஷங்கள், 60-ஆம் கல்யாணம், 70-ஆம் கல்யாணம், 80-ஆம் கல்யாணம் மற்றும் திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், கணபதி ஹோமம், சண்டி ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம், எல்லாம் சிறப்பான முறையில் கைராசியான முறையில் செய்து தரப்படும். கம்பெனி பூஜைகள், கம்பெனிக்கான சாந்தி பூஜைகள், அதே போல் பரிகாரங்கள், வாஸ்து தோஷங்கள், வாஸ்து நிவர்த்தி, இப்படி எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, தேவையெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.